ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் உதிரம். ஸோ இன்றைக்கான வெக்காபுலரிஸ் பார்க்கலாம். நோ ஹெல்ப் ஃபார் மைக்ரண்ட்ஸ், காங்கிரஸ். ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருந்தாப்புல. ஸோ அவர் பேசியிருக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து நிறையா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாப்புல. 20 லேக் க்ரோருக்கான ரிலீஃப் பேக்கேஜ், அதுக்கப்புறம் லாக்டவுன் 4.0. ஸோ அது வந்து ஒரு நியூ டைமென்ஷனில் இருக்குங்கிற மாதிரி நேற்று பேசியிருந்தாங்க. ஸோ அந்த பேசின விஷயத்தை தான் இப்போ காங்கிரஸ் எடுத்து பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இதில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக எந்த ஒரு மேட்டரும் இதில் இல்லை. ஸோ அவங்களுக்கான உதவி சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு மேட்டரும் இதில் இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி இதில் பேசியிருக்காங்க. ஸோ அதில் தான் ஒரு வேர்டு நம்ம எடுத்திருக்கிறோம், அந்த லைனை பாருங்கள். சீனியர் லீடர் ஆனந்த் சர்மா சட், த பேக்கேஜ் வுட் ரிவைவ் த எக்கனாமி அண்ட் ஹெல்ப் த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இன் நீட் ஆஃப் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு பே வேஜஸ். ஸோ அதில் வந்து அதில் கொடுத்துருக்கிற அந்த சப்போர்ட் வந்து எதை ரிவைவ் பண்ணுறதுக்கு இருக்குன்னா, எக்கனாமியும் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸையும் தான் அது வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் பேசினது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களை ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகிறதுக்கான ஒரு மெத்தடாக தான் அவர் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் அதில் மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரிவைவ் அப்படிங்கிற வேர்டுக்கு தான் நம்ம மீனிங் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ஒரு வேர்டு பார்த்தோம், இதே மாதிரி ரீவேம்ப் அப்படிங்கிற வேர்டு. ஸோ அந்த ரீ அப்படிங்கிறது தான் நம்மளோட கீவேர்டு. ரீ அப்படின்னா அகைன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அதை வந்து அகெயின், ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ரீகெயின் அல்லது ரீ கிவ் நியூ ஸ்ட்ரென்த் ஆர் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறது ரிவைவ். ஸோ இந்த வேர்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ட்ரிங்க், கூல் ட்ரிங்க்ஸில் கூட இப்படி ஒரு வேர்டில் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வந்துச்சு, ரிவைவ் அப்படின்னு சொல்லி. இப்போ வரதான் தெரியல, ஆனால் ரிவைவ் அப்படின்னு சொல்லி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வந்துச்சு. ஸோ நம்மளை எனர்ஜியைஸ் பண்ணுறது, ஸோ நம்மளை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணுறது, வீக்காக இருக்கிறத ஸ்ட்ரென்த் பண்ணுறது, அதுதான் இந்த ரிவைவ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு. பிசைட் சென்னை கேசஸ் சர்ஜிங் இன் செங்கல்பட்டு திருவள்ளூர். ஸோ இந்த ஹெட்லைன் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்குறோம். பிசைட்ஸ் சென்னை கேசஸ் சர்ஜிங் இன் செங்கல்பட்டு திருவள்ளூர். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அதோட கேசஸ், நம்ம COVID-19 கேசஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க, நம்மளுக்கு வந்து செங்கல்பட்டு திருவாரூர் திருவள்ளூர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேசஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குங்கிறது அந்த நியூஸு. ஸோ பிசைட்ஸ் சென்னை, ஸோ த பிசைட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வேர்டு இருக்குது பிசைடு. ஸோ இந்த ரெண்டு வேர்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிசைட்ஸ் எஸ் இருந்துச்சு கடைசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் டு அப்படின்னு அர்த்தம். பிசைட்ஸ் எஸ் இருந்துச்சுன்னா இன் அடிஷன் டு, சென்னை போக சென்னை அதிகமாக இருக்குது, அது போக கேசஸ் சர்ஜிங் வந்து செங்கல்பட்டுலேயும் திருவள்ளூர்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ பிசைட்ஸ் அப்படின்னா இன் அடிஷன் டு, பிசைடு எஸ் இல்லாமல் இருக்கணும். பிசைடு அப்படின்னா நியர், அருகில் அப்படின்னு சொல்கிறது பிசைடு. பிசைட்ஸ்னா இன் அடிஷன் டு. ஸோ பிசைட்ஸ்னால் இன் அடிஷன் டு, அடுத்து சர்ஜிங். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம COVID-19 கேசஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சர்ஜிங் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே அதோடய மீனிங் புரிஞ்சிருக்கும். ஸோ சர்ஜ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, இன்க்ரீஸ் சடன்லி ஆர் பவர்ஃபுல்லி. ஸோ இதுதான் இதோட மீனிங். சர்ஜ் அப்படின்னா சடன் இன்க்ரீஸ், இன்க்ரீஸ் ஆகிறது தான் சர்ஜ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா 22 ப்ரொமோட்டட் ஆஸ் எஸ்ஓ ரிவர்ட்டட் டு ஏஎஸ்ஓ போஸ்ட். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் பேர், 22 பேரை வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து செக்ஷன் ஆஃபீஸராக ப்ரொமோட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த 22 பேரை மறுபடியும் டீ ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டீ ப்ரொமோட் அப்படிங்கிற வேர்டு தான் இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரிவர்ட்டடு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிவர்ட்டட் அப்படின்னா அதே மாதிரி தான் ரீ கீவேர்டு. ஸோ ரீ அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங், பேக் அல்லது அகெயின். ரிவர்ட்டட் அப்படிங்கிறதுக்கு வந்து அகெயின், ரிவர்ட்டடுனா பேக் டு நார்மல் பொசிஷன், ரிவர்ட்டடுனா பேக் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிட்டர்ன் டூ அல்லது பேக் டூ அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஆல்ரெடி ஏஎஸ்ஓ இருந்தவங்களை எஸ்ஓ ஆக்கினவங்கள மறுபடியும் எஸ்ஓலேருந்து ஏஎஸ்ஓவாக ரிவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இது ஒன்று, ரிவர்ட்னா ரிட்டர்ன் பேக், அப்படி இல்லைன்னா பேக் டூ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா COVID-19 அண்ட் த பேட்ச் அஹெட், இந்தியா நீட்ஸ் டு பிளெண்ட் அக்யூட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் லாங்கர் டேர்ம் பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ். ஸோ அக்யூட், ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா நீட்ஸ் டு பிளெண்ட் அக்யூட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் லாங்கர் டேர்ம் பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ், அக்யூட். ஸோ அக்யூட் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து எது ரொம்ப தேவையாக இருக்கும், இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்ப தேவை. ஸோ அக்யூட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா,
ரொம்ப சிவியரான அல்லது ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்படிங்கிற இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்லை வீக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தால் போதும் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ அந்த அக்யூட் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? சிவியர் அல்லது இன்டென்ஸ், ஸ்ட்ரிஞ்சன்ட். ஸோ இதெல்லாம் அதோட சிமிலர் வேர்ட்ஸ்க்கான சிமிலர் மீனிங் கொடுக்குற வேர்ட்ஸ். ஸோ அக்யூட் அப்படின்னா சிவியர். ஸோ ரொம்ப சிவியரான மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கால் டு செட்டப் காமன் டேட்டா போர்ட்டல் ஃபார் மைக்ரண்ட் ட்ராவல், ஸ்வான் ஃப்ளாக்ஸ் கிளாரிங் லுக்கானே இன் ஹோம் மினிஸ்ட்ரிஸ் ஆர்டர். ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி ஆர்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ஹோம் மினிஸ்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா டைம் டு டைம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கோவிட் 19 வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது, ஸோ லாக்டவுன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரியோட இன்ஸ்ட்ரக்ஷன் டைம் டு டைம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரன்ட் லேபர்ஸுக்காக எதுவுமே இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா கிளாரிங் லாக்குனே இன் ஹோம் மினிஸ்ட்ரிஸ் ஆர்டர். கிளாரிங் அப்படின்னா ஷைனிங் அப்படிங்கிற அர்த்தம் அப்படிங்கிற வேர்டு மீனிங் கொடுக்கும். கிளாரிங் லாக்குனா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா ஒரு இடைவெளி இருக்குது, கேப் இருக்குது, அவங்கள பற்றினா நீங்கள் பேசவே இல்லையே, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கேப் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க, அவங்களை கண்டுக்கலை. ஸோ லாக்குனே அப்படின்னா இந்த மாதிரி அன்ஃபில்டு ஸ்பேஸ் அல்லது கேப் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கிய, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நடத்தியிருக்காப்புல. ஸோ அவர் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜேர்னலிஸ்டோட கொஸ்டினுக்கு வந்து அவர் ஏன்கிட்ட கேட்காதீங்க, எதை வேணாலும் நீங்கள் சைனா, இந்த கேள்வியை நீங்கள் சைனாட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அகைன் அவங்கள்ட்ட வந்து இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டை ஓகே அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேளுங்கன்னு கேட்குறாரு. அகைன் அவங்களும் அதை வந்து கொஸ்டினை விடுறதா இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நிப்பாட்டிட்டு இடையில நிப்பாட்டிட்டு போயிட்டார். ஸோ அந்த அந்த நியூஸ் தான் இது, ட்ரம்ப் அப்ரப்ட்லி என்ட்ஸ் ப்ரெஷர். ஸோ அப்ரப்ட்லி அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காக நடந்துகிட்டு இருக்கு, அந்த பிளான் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு, பட் ஆனால் இடையில வந்து அவர் விட்டுட்டு ஓடி போயிடுறாரு, விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ அந்த அப்ரப்ட்லினா அப்ரப்ட்லி என்ஸ் முடிக்கிறாரு. எப்படி முடிக்கிறாரு? சடனாக முடிக்கிறாரு, உடனே முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அப்ரப்ட்லி அப்படிங்கிறதுக்கு மீனிங் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னா சடன்லி அப்படின்னு மீனிங். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் ஸ்ட்ராங் 16.7% இன் மார்ச். ஸோ இந்த கோவிட் 19 பேண்டமிக்கால் பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து கம்மியாகிட்டு இருக்குங்கிறத பற்றி தான் இந்த பேராகிராஃப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க எல்லா வேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மீனிங் தான், டிக்ரீஸ் ஆகிறது, கம்மி ஆகிறது, ஸ்மால் ஆகிறது, சைஸில் குறையிறது, அல்லது ரொம்ப வேகமாக கம்மியாகிறது. ஸோ இதுதான் இதோட மீனிங்காக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வேர்டு ஸ்ட்ராங்க். ஸ்ட்ராங்க் என்ன மீனிங்னா பிகம் ஸ்மால் அல்லது ட்ராபேக், அதோட பழைய நிலைக்கு கம்மியாகிறது. ஸோ கம்மியாகிறது ஸ்மால் அப்படிங்கிறது, சைஸ் ஸ்மால் சைஸ் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ ப்ளம்மெட்டட் அப்படிங்கிறதுக்கு அதான் மீனிங். ஃபால் அட் ஹை ஸ்பீடு, ரொம்ப வேகமாக கம்மியாகிக்கிட்டே வருது அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஸ்லம்ட் அப்படிங்கிறதுக்கும் அதே மீனிங் தான், ஃபால் ஹெவிலி அண்ட் லிம்ப்லி. ஸோ ரொம்ப ஹெவியாக அது வந்து அது வந்து கம்மியாகிக்கிட்டே வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த எல்லா வேர்ட்ஸையும் ஒருக்க கம்பைன் பண்ணி பார்த்தோன்னா ரிவைவ். ஸோ அகெயின் நான் சொன்னதான் கிவ் நியூ ஸ்ட்ரென்த் ஆர் எனர்ஜி டு. ஸோ ரிவைவ் அப்படிங்கிற வேர்டு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. பிசைட்ஸ் அப்படின்னா இன் அடிஷன் டு. ஸோ பிசைட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? நியர் அப்படின்னு அர்த்தம். சர்ஜ் அப்படின்னா இன்க்ரீஸ் சடன்லி. சர்ஜ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இன்க்ரீஸ் சடன்லி. ஸோ அது அப்படி ஆப்போசிட் தான் கடைசி இருக்கிற மூணு வேர்டும், ஸ்ட்ரங்க், ப்ளமெட், ஸ்லம்ப், பிகம் ஸ்மால், ட்ராபேக், ஃபால் அட் ஹை ஸ்பீடு, ஃபால் ஹெவிலி ஆர் லிம்ப்லி. ஸோ ரிவர்ட்டட் அப்படின்னா ரிவர்ட் பேக், பழைய நிலைக்கு திரும்புறது, அதுதான் அதோட மீனிங். ரிட்டன் டு ஆர் பேக் டு. அக்யூட் அப்படின்னா ரொம்ப அக்யூட் அப்படின்னா சிவியர், இன்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். லாக்குனா அப்படிங்கிறது அன்ஃபில்டு ஸ்பேஸ் அல்லது கேப். அப்ரப்ட்லி அப்படின்னா சடனாக அல்லது அன்எக்ஸ்பெக்டடாக, அதுதான் மீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்த்த இந்த 10 வேர்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள் இதே மாதிரி அப்படின்னு நீங்கள் டெய்லி சொல்கிறீங்க. ஸோ காய்ஸ், நான் ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்லிக்கிறேன், நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக டெய்லி ஒரு 10 10 வேர்டு நம்ம கற்றுக்கணும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுக்காக மொத்தமாக நம்ம ஒரே நாளில் ஒரு 30 40 வேர்டு படித்தோம் அப்படின்னா அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த வேர்டு நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ டெய்லி ஒரு 10 10 வேர்டாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட வெக்காபுலரியில். அண்ட் நீங்கள் அடுத்த நாள் படிக்கும்போது பழைய நான் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்தையுமே நீங்கள் ஒருக்க ரீகால் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் நம்மளோட ரேஸில் வந்து நம்மளை வின் பண்ண வைக்கும். ஸோ ஸ்லோவாக ஸ்டடி பண்ணுவோம். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நிறைய விட தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம்
ரீடிங் காம்ப்ரிகென்ஷன், அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் டெஸ்ட்டு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே ஸ்கோர் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே அந்த ஃபீல் இருக்கும், நிறைய ஸ்கோர் பண்ணுற ஃபீல் வரும். ஸோ அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிகென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.